சென்னை மாநகரத்தில் அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டங்கள் கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் நடைபெற்றது. 20 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் உள்ள இஸ்லாமிய கைதிகள் விடுதலை செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதிமுக தொண்டர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய தேர்தல் கூட்டணி தொடர்பாக செயற்குழு பொதுக்குழுவில் எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படவில்லை. கூட்டணி குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியிருந்தார். சென்னையில் அதிமுக பொதுக்குழு கூடியுள்ள நிலையில் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களுடன் கோவையில் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். வைத்திலிங்கம், புகழேந்தி, மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் கொலை மிரட்டல் விடுத்ததாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இப்புகாரை அளித்துள்ள அதிமுக மாவட்ட கவுன்சிலர் கணேசன் கொலை மிரட்டல் காரணமாக தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். பகவான் ராமரின் குணங்களை பின்பற்றி அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டு பாஜக செயல்படுவதே நாட்டிற்கு நல்லது என்று முன்னாள் ஒன்றிய அமைச்சர் கபில் சிபல் அறிவுரை கூறியுள்ளார். அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு ஒரு நாடகம் என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். கனமழையால் பாதிக்கப்பட்ட நெல்லை மாவட்டத்தில் 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்குவதற்கான டோக்கன் விநியோகம் தொடங்கியுள்ளது. அதிக பாதிப்புக்குள்ளான 12 கிராமங்கள் கண்டறியப்பட்டு டோக்கன்கள் அளிக்கப்படுகிறது. மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடி ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு, மக்களவை உறுப்பினர் கனிமொழி ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினார். இதில் தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்ட ஆட்சியர்களும் உயரதிகாரிகளும் கலந்து கொண்டனர். பல்லாயிரக்கணக்கானோரை பலிகொண்ட 19வது ஆண்டு சுனாமி தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. கடலூரில் மீனவர்கள் பால் குடம் ஏந்தி ஊர்வலமாக சென்று இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். அதிக உயிரிழப்பை சந்தித்த நாகையில் நினைவஞ்சலி செலுத்தும் விதமாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. முதுமலை புலிகள் காப்பகத்தில் தொடர் விடுமுறையையொட்டி சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குடும்பத்துடன் குவிந்துள்ளனர். அவர்கள் வளர்ப்பு யானைகளுக்கு உணவு அளிக்கப்படுவதை பார்த்தும் அருகே அவற்றுடன் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் படுகர் இன மக்களின் பாரம்பரிய ஹெத்தையம்மன் திருவிழாவையொட்டி நாளை உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலாக ஜனவரி 6ஆம் தேதியை பணி நாளாக அறிவித்து மாவட்ட ஆட்சியர் அருணா உத்தரவிட்டுள்ளார். சபரிமலை கோயிலில் இன்று மாலை ஐயப்பனுக்கு தங்க அங்கி அணிவித்து தீபாராதனை நடைபெறவுள்ளது. பலத்த பாதுகாப்புடன் பம்பைக்கு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட தங்க அங்கி அங்கிருந்து மலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மாலையில் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும். தலைநகர் டெல்லியில் அதிகாலை பனிப்பொழிவு அடர்த்தியாக இருந்ததால் 2வது நாளாக இன்றும் விமான சேவை பாதிக்கப்பட்டது. ஓடு பாதை கண்களுக்கு தெரியாததால் 5 விமானங்கள் திருப்பிவிடப்பட்டன. 30 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டன. பாகிஸ்தானில் நடைபெறவுள்ள பொது தேர்தலில் முதன்முறையாக இந்து பெண் ஒருவர் போட்டியிடுகிறார். சவீரா பர்காஷ் என்ற அவர் இத்தேர்தலில் பியூனர் மாவட்டத்தின் கைபர் பக்கியன் கவா தொகுதியிலிருந்து போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.